ஹலோ மாப்பிள, என்ன அது? மாப்பிள, நான் இங்கே 10 வருஷம் சாய கடையில் நிற்கேன். மாப்பிள, ஒரு சின்ன ஒரு இடவாடு ஒன்று தீக்கணம் கட்டியா, அதுக்காண்டி என் சாய கடையில் நிற்கேன். அது ஒன்றும் இல்லை மக்கா, இந்த சாய கடையில் ஒன்று ரெண்டு கலடம் இருந்து சாய குடித்தான். அதில் ஒருத்தன் எனக்கு அண்ணனுக்கு சம்மந்தத்தை வரைக்கும் போட்டாம்பில்ல. மக்காலே, உனக்கே தெரியும், எனக்கு அண்ணன் குடிச்சோட மாட்டேன். ஒயின் ஷாப்பு கிட்ட போனாலே மூக்கை பொத்தின்டான் போவேன். இதில் இவனை என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துறியானுவோ, பய பயங்கர வெள்ளாண்டி எப்பெல்லாம் வெள்ளத்தில் தான் மதப்பான். அனைய குட்டி பூனை அப்படி இப்படின்னு என்னத்தை நம்ம சொல்லி கொடுத்துறியானு மக்கா. இதில் கஞ்சாடாவுன்னு கூட சொல்லி கொடுத்துறியானுவோ. கஞ்சாண்ணா என்ன அண்ணனுக்கு என்ன தேனாவது தெரியுமா? இல்லைல மக்கா, பயங்கர வெறுப்பாக இருக்குல்ல மக்காலே. நான் இனி குளிச்ச போனேன் கிட்டியா. யாது குளம்ண்ணா? மற்ற கழுகடை முக்கு கிட்ட ஒரு குளம் கிடக்கு இல்லையா, அங்கே யாது நீ வாரியா? ஆ வா 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 வா. ஓகே ஓகே ஓகே. டேய் சதீசை, என்ன ஆச்சு இப்படி சோகமா இருக்க? வாலுமக்கா வந்து இரு. டேய் என்ன ஆச்சு, உன் அண்ணன் இப்படி ஆன வேலையா சோகமா இருக்க? ஆமலமக்கா, ஒரு தடவை விளக்கலாம், ரெண்டு தடவை விளக்கலாம், எல்லா தடவையும் விளக்குனா என்னத்தம்மாக்கா செய்யுது? அண்ணன் ஜாலியாக தான் தெரியேன், வீட்டில் அம்மா தான் கேட்டியா பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்கணும். பையில ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையே அப்படி இப்படின்னு அதான் நினைச்சாதான் ஒரு மாதிரி கேட்டியா? ஓஹோ மக்கா, இப்போ ஒரு ஆள் வந்து கேட்கும்போ உங்கள் கருத்தை செல்லி அதில் தப்பே கிடையாது, உங்கள் கருத்தை வெளிப்படையாக செல்லலாம். ஆனால் மனசில் பொறாமையெல்லாம் வச்சுட்டு அடுத்தவன மக்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இல்லாத்தது புலாத்தெல்லாம் செல்லியது எதுக்கு மக்கா? சரி விடு மக்கா. இல்லை மக்கா, எனக்கு எவன் செய்யானு எனக்கு அரைஞ்சி ஆகணும். மக்கா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன மக்கா? நாளைக்கு சாய கடைக்கு நம்ம மாறு வேஷத்தில் போவோம். மாறு வேஷத்தில் போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்மளை பற்றி நாமளே கேட்போம். ஆள் இப்படி கொள்ளாமா அப்படி இப்படி நம்ம காரியங்களை கேட்போம். சூப்பர் ஐடியா மக்கா. அப்போ நாளைக்கு வேண்டாம், இன்னையே போவோம். நம்ம இன்னைக்கு சாயங்காலமே நீ ட்ரெஸ் எல்லாம் செட் பண்ணிக்கா, நம்ம சாயங்காலம் போகிறோம். எப்படி? ஓகே மக்கா, நீ சாயங்காலம் போய் என்ன வீட்டு வா, நம்ம மாறு வேஷத்தில் சாய கடைக்கு போவோம். சரி நண்பா, பார்ப்போம். என்னல மக்கா இது, ஒருத்தனே காணும் இல்லை? வருவானு மக்கா, இன்னும் சனியாச்சே இல்லை, எல்லாம் சம்பளத்தை வேண்டிட்டு கோட்டை அடிச்சு போய் காணும். ம், பாப்பா மக்கா, சாய் குடிச்சதியா? இல்லை மக்கா, வேண்டாம் வேண்டாம். பிறகு நம்ம மாரவீசத்தில் வந்துருக்கோம் பார்த்தியா, நம்ம வாய்ஸை கேட்ட உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிடவானோ, அதனால நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பேசணும். என்ன ஓம்பல ஓம்பல மக்கா? ரே கண்ணா மேஸ்திரி வரார்ல. ம், வரட்டு வரட்டு. ஹலோ ஹலோ அண்ணே. அண்ணா ஓய், என்னையா? உங்களதான் அண்ணே, கொஞ்சம் இங்கே வாங்க. என்னத்தம்மா சொல்லுங்க. அண்ணா வாங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க. அண்ணா ஓய், நேரம் ஒன்றும் இல்லை, 8 மணிக்கு கடையை மூடுவான், எனக்கு பெய்ய ஆகணும். என்ன சீக்கிரம் சொல்லுங்க. அண்ணே உங்கள் ஊரில் தாமஸ்ங்கிறவர் தெரியுமா? யாது தாமஸ்? மற்ற மரவட்டைகள்லாம் போவான், 2 பயலுள்ள ஒரு பெண்ணா உண்டு, அவனா? ஆமாண்ணே ஆமாண்ணே. ஆ தெரியும், சொல்லுங்க. நாங்கள் அவரோட மூத்த பையனை மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பையன் எப்படி? அண்ணா ஓய், அந்த பயலை நான் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த பயலை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியல. நீங்கள் வேற யார்ட்டையா கேட்டு பாருங்க. அப்படியாண்ணா, சரிண்ணா சரிண்ணா. ஓகே ஓகே. ஆ சேகரை, எங்கே சாணம்னா எடுக்க போயிலையா? இல்லை இல்லை, கண்ட்ராக்கு இப்போதான் போல சம்பளம் தந்தேன். அது யாரு ரெண்டு பேரும்? அது மற்ற தாமசமாக உண்டு இல்லையா, அவனை மாப்பிள்ள பார்க்க வந்துருக்கணும். ஓஹோ, நீ வேணும் செல்ல இல்லையா? அது பய நல்ல பயதான் இல்லை, இதில் செல்ல என்ன தெரியுது? சரி வாரியா, சாணம் எடுக்க போமா? நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் எப்போ கழிஞ்சு வரேன்ண்ணா. ஓய் ஓய் அண்ணா ஓய், எப்படி சௌக்கியமா? ஆமாண்ணே ஆமாண்ணே, இன்னைக்கு வேற நல்லா இருக்கிறோம். ஆனா இனிமேல் நல்லா இருக்க மாட்டியா? என்னண்ணே சொல்றீங்க ப்ரோ? கொஞ்சம் அமைதியா இருங்க, அண்ணன் ஏதோ சொல்ல வர்றாரு. வாங்கண்ணே வாங்க, கேட் உள்ள வாங்க. அண்ணே வாங்க உட்காருங்க. அண்ணா ஓய், நீங்க எங்க இருந்து வரியா? அண்ணே நாங்க நாகர்கோவில இருந்து வரண்ணே. என்ன காரியம் மட்டும் வந்தியா? அது அண்ணே, உங்க ஊர்ல மரவட்டை போவார்ல தாமஸ், அவரோட பையனை மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கோம். எப்ப அந்த பையனை பார்க்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்துருக்கியா? என்னண்ணா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லைண்ணா, ஒன்னும் இல்லை. அண்ணே சொல்லுங்கண்ணே. இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. அண்ணே எனக்கு மகளை உங்கள் மக மாதிரி தானே, சொல்லுங்கண்ணே. பின்ன நம்ம மகள வாழ்க்கையை நம்ம தானே பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல இருந்து பேசுனா சரிப்பட்டு வராது. இப்போ கட் அவுட்டு போஸ்டர்லாம் நிறைய ஒட்டியானுவா, கொஞ்சம் அப்புறம் வரையலா? இல்லைண்ணா இல்லைண்ணா, இங்கே இருந்து சொல்லுங்கண்ணா, இங்கே தான் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சரியாண்ணா சரியாண்ணா, ஆனால் நான் சென்னைன்னு நீங்கள் யார்ட்டும் செல்லப்படாது சரியா? சரிண்ணா சரிண்ணா. அந்த பையன் எப்படி? எப்படின்னா? அண்ணே பையன் ரொம்ப அழகாக இருப்பான்னு சொன்னாங்க. அப்படியா? அழகா? பய பயங்கர காண்ட கருப்பா இருப்பான், கரைச்சட்டி தோத்து போவான், காலி கூட லைட்டா நோண்டுவான், கோங்கண்ணா உண்டு. ஓ அப்படியாண்ணே, பையன் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சிருக்கானா? என்னத்த பய, காங்கிரீட் வேலைக்கு போயிட்டு இருக்கான், என்ஜினியரிங் என்ஜினியரிங். அப்படியாண்ணே, ஐயே எப்படி
தண்ணி அந்த பழக்கம் எல்லாம் உண்டா? ஐயே பையன் எப்பளும் போதையில தான் இருப்பான். இப்ப ஊடான அந்த பக்கத்துல அந்த விளையில போய் பாருங்க, அங்கதான் கிடப்பான் நெருங்கி நெருங்கி. அப்படியானே, ஐயோ அவரோட ரெண்டாவது பையன் எப்படி? அண்ணா ஓய், அந்த பையன் இவனை விட பயங்கர மோசமாகும். அப்படியானே? ஆமாண்ணா, அவன் தலையை கண்டி வழங்கி மற்ற பசு நெக்கி வச்ச மாதிரியாதான் இருக்கான். பிறவு இவன் காலத்து ஏழு மணிக்கே குளிச்சு ஒருங்கிட்டு வருவான். வந்தது இன்னும் ரோட்ல போடுற பொண்ணோட எல்லாம் சுன்னு சவுண்டு போட்டு விழிச்சியதும் மற்ற ஸ்ட்ரா உரிய மாதிரி சவுண்டு போடியதும், ஐயோ இவன் காட்டிய கோம ஊத்தலாம் நீங்க வந்து கண்டி அண்ணா உங்களுக்கு தெரியும். அண்ணா இது இந்த காலத்துல சகஜம் தானே? ஃபேமிலியோட வசதி எல்லாம் எப்படி? வசதியா? நாரு ஓலையை முடஞ்சு அங்க கூரையாட்டு உண்டாக்கி வச்சிருக்கு, கக்கூசு கூட கிடையாது. சரி உங்க இஷ்டம், நீங்க யோசிச்சு பார்த்தா கட்டி குடிப்பிய போலதான் இருக்கு, உங்க இஷ்டம், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த அவனுங்க வீட்டுக்கிட்ட ஒரு பாலும் கிணறும் உண்டான், பார்த்துடுங்க. அப்படியா அண்ணா? அண்ணா என்ன கொஞ்சம் உத்து பாருங்க, எனக்கு முஞ்ச நல்ல பாருங்க, என்ன யாருன்னு தெரியுதா? தெரியறிய யாரு நீங்க? வை நான் தான் வை தாமஸ் அவருக்கு ரெண்டாவது பய. என்ன பிள்ளா? ஆ நொன்னா பிள்ளா. பிள்ளா பஸ் இப்போ வரேன், நான் போடுறேன். ஓய் நில்லாம் பேடிச்சாதே, உம்மளை நான் இப்போ ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அது இல்லை பிள்ளா, நேரம் ஆச்சு, வீட்டில் தேடுவேண்ணா. ஓஹோ வீட்டுக்கு போனான் இல்லையா? ம், சரி பார்ப்போம், ஒன்றும் செல்ல வழி இல்லை, போட்டு பார்ப்போம்.